கறி முட்டைன்னு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோம்னா அது மலச்சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அர்னால்ட் எஹ்ரெட் தன்னோட மியூக்கஸ்லெஸ் டயட் புக்ல சொல்லியிருந்தாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஏன்னா நான் மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் கறியும் சாப்பிட்ருக்கேன். அதுக்கான வீடியோ தான் இது. அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்னால்ட் எஹ்ரெட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அவரோட புக்கை நான் படித்து தான் மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணேன். அதை பற்றி வீடியோஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் அசைவத்தை வெறுமனே மியூக்கஸ் ஃபார்மிங் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலை, அவர் வந்து அதை பஸ் ஃபார்மிங் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சளின்றதை விட இன்னும் மோசமாக, இது ஒரு சீல் வடிகிறது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு இதுவாக சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வயிறில் வந்துட்டு இந்த அசைவம் வந்து செரிமானமே ஆகாது, அது வயிற்றுக்குள்ளேயே அப்படியே கிடந்து உள்ளுக்குள்ளேயே கெட்டு போயிடும் அப்படின்ற அளவு சொல்லியிருப்பார். ஸோ அதை தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது உண்மையா அப்படின்னா இல்லை. சரி, இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, எதுவும் சயின்டிஃபிக் டேட்டா இல்லை புக்கு வச்சு ரிசர்ச் பேப்பர் வச்சு அப்படியெல்லாம் இல்லை, நானே இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். சொல்லப்போனால் வெறுமனே கறி மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு 2 மாதம் இருந்திருக்கேன். அதுக்கு பேர் கார்னிவோர் டயட்னு பேர். அதை பற்றியும் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட பின் பண்ணி வைக்கிறேன். இதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெறுமனே கறி மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 2 மாதம் கார்னிவோர் டயட்டில் இருந்தேன். சாப்பிடும்போது காய்கறிகள் நம்ம உடம்பு எப்படி சுத்தப்படுத்துமோ அதே மாதிரியே தான் அசைவமும் நம்மளோட உடம்பு சுத்தப்படுத்துது. சொல்லப்போனால் உங்கள் உடம்பு ரொம்ப உப்பையாக டாக்ஸின்ஸ் நிறைஞ்சிருக்குன்னா உங்களுக்கே டைரியா அறிஞ்சு கூட நடக்கும், அதுவும் வெறுமனே அசைவம் சாப்பிடும்போது. ஸோ அசைவம் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன்லாம் வர வைக்காது. ஆனால் அதுவே பார்த்தோன்னா, நம்ம ரொம்ப நாளாக இந்த கார்னிவோர் டயட்டில் இருந்தாங்கன்னா, அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே கார்னிவோர் டயட்டும் உடம்புக்கு நல்ல ஒரு ஹீலிங்கான ஒரு டயட் தான். அந்த டயட்டோட காலம் முடிஞ்ச அப்புறமும் உடம்பு நல்லா ரெடியான அப்புறமா திரும்ப அதே டயட்லேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வரலாம். அதுவுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி டைம் ஆகும், அவங்களோட உடம்பு எந்தளவு மோசமாக இருந்ததோ அதை பொறுத்து. ஸோ அசைவம் சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது அப்படின்னா அர்னால்ட் எஹ்ரெட் அப்படி சொன்னார். அவர் என்ன போய் சொன்னாரா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அவங்கவுங்களோட சுச்சுவேஷனில் அவங்கவுங்களோட புரிதல் என்னவோ அதை வச்சு தான் அவங்க பேசுவாங்க. அர்னால்ட் எஹ்ரெட் அந்த டைமில் அதை சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அவர் எக்கச்சக்கமான பேரை மியூக்கஸ்லெஸ் டயட் மூலமாக கியூர் பண்ணியிருக்காரு. அவர் நிறையா கிளினிக்ஸ் எல்லாம் கூட ரன் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அசைவம் சாப்பிடக்கூடியவங்களாம் இருக்கிறவங்க வெறுமனே அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, கூட அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மோசமாக தான் இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அசைவத்தை கட் பண்ணிவிட்டு கரெக்டான அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டை கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராடினரியாக உடம்பு ஹீல் ஆகும். ஸோ அதனால் அவர் அதை அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய அலோபதி டாக்டர்ஸே நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்க, ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் இப்போவுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி உடம்பை செம்மையாக ரெடி பண்ணுறது, நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளில வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அவரோட டைமுக்கு அவர் அதை அப்போ சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் வர்றவங்க நம்ம அந்த லேர்னிங்கை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் புதுசாக நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம போகணுமே தவிர, அவர் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்றக்காக அங்கேயே நின்றக்கூடாது. அவரோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கணும், தவறாக ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாருன்னா அதை விட்டுறணும், அவ்வளோதான். அதுக்காக அவரை புறந்தள்ள முற்றிலுமாக புறந்தள்ளக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த டைமுக்கு என்ன சூப்பரான விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். கூட நமக்கு எது செட் ஆகுது, நமக்கு கூட என்னென்ன தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வெஜிடபிள்ஸ் இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போது கான்ஸ்டிபேஷன்ற ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது, சொல்லப்போனால் டைரியா ரேஞ்சுக்கே ஆகிடும். என்னென்னா ஃபைபர் இருக்கு இல்லையா, அதை நம்ம உடம்பால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபைபர் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக வெளில வந்துடும். ஸோ அதனால் நமக்கு எந்த கான்ஸ்டிபேஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அதுக்காக அது மட்டுமே தான் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ அசைவம் சாப்பிட்டோன்னா அசைவம் இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாதிரி உடம்புலேருந்து வெளில வராது.
ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா அது உடம்புக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு, கான்ஸ்டிபேட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் இல்லை, அது டைஜஸ்ட் ஆயிருக்கு. அதுதான் விஷயம், மனித உடம்பால் ஃபைபரை டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் இந்த அசைவத்தை நல்லாவே டைஜஸ்ட் பண்ண முடியும். கறி, முட்டை, மீன், அது இது எல்லா விஷயங்களும். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸாக்டாக ஒரு ரூமினன்ட் அனிமல்ஸ் மாதிரியும் கிடையாது, இல்லை ஒரு கார்னிவோர் அனிமல்ஸ் மாதிரியும் கிடையாது. நம்மளால் ஆடு மாடு மாதிரி வெறுமனே சாப்பிட முடியாது, சிங்கம் புலி மாதிரி வெறும் அசைவம் மட்டுமேவும் சாப்பிட முடியாது. நம்மளோட அந்த இறப்பையிலலாம் அந்த ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகும்லாம், அதுங்களே இந்த அசைவத்தை ஃபுல்லாக செரிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே அந்த சிறுகுடல், பெருகுடல், முக்கியமாக அந்த பெருகுடல் பகுதியிலலாம் பார்த்தோன்னா அங்கெல்லாம் தான் ஃபைபர் தேவை. ஸோ அதெல்லாம் நமக்கு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த தாவர உண்ணி விலங்குகள் மாதிரி இருக்கும். மேலே நம்மளுடைய அந்த இறைப்பை அந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கார்னிவோர் அனிமல்ஸ் அந்த இது மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படின்னா 100% தாவர உண்ணிகள் மாதிரியும் இல்லை, 100% இந்த அசைவ உண்ணிகள் மாதிரியும் இல்லை, இது தாவர உண்ணிகளை விட கொஞ்சம் அசைவ உண்ணிகள் மாதிரி இருக்குது. அதுதான் விஷயம். ஸோ நம்மளை வந்து அந்த ஆம்னிவோரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ நம்ம அனைத்துண்ணிகள், ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்லாம், ஆனால் அதுங்களை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயம் இருக்குது, எப்பப்போ சாப்பிட்ணுன்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இப்போ ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது, அதில் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம மரபில் என்ன மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இது என்னென்னா உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா மரபுலையும் ஒரே வகையான உணவு முறை தான், கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். மேபி அதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நம்ம முன்னாடியே கூட பேசியிருக்கோம், அசைவம்ன்றது உடம்பை பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. பில்டுனா சும்மா ஏதோ அப்படியே ஒரு மசில் போட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கிடையாது, நம்மளுடைய பாடிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அசைவம் தேவை. அசைவத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு தேவையான உண்மையான ப்ரோட்டீனும் உண்மையான ஃபேட்டும் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப 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 எசென்ஷியல். அப்போ தாவர உணவுகள் தேவையில்லைன்னா கண்டிப்பாக அதுங்களும் தேவை, அது நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காக தேவை. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஏன் அதெல்லாம் கிடையாதுங்க, நான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்திருக்கு, இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் வந்திருக்கு, எல்லாம் சின்ன பசங்க தான் அவங்களுக்கே வந்திருக்கு அப்படின்னா வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே மோசமான உணவு முறையில் தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்கலாம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெகுலர் லைஃப்பில் சாப்பிட்ற சாப்பாடு கூட கொஞ்சம் கறி மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, அவ்வளோதான், ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷனில் தான் கொண்டு போய் விடும். அந்த கான்ஸ்டிபேஷன் ஏன் வருது அப்படின்னா, இந்த வெறுமனே அசைவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கூட சாப்பிட்றது என்னென்னா இட்லி, தோசை, அப்புறம் மேபி சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லை அதை விட்டால் ரொம்ப பெரிய ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவாங்க. ஸோ அதை தவிர வேறு என்ன சாப்பிட்றோம், ஏதாவது சமோசா, போண்டா, இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கலாம், ஜூஸஸ்ஸு, சோடா, கோலா, டீ, காஃபி. ஸோ இந்த எந்த உணவுலையுமே ஃபைபர்ன்ற விஷயம்லாம் கிடையாது, ஆனால் இதுங்க உடம்பு ரொம்ப மோசமாக பாதிக்கக்கூடிய உணவுகள் தான். இதை பற்றி அர்னால்ட் எஹ்ரெட் சூப்பராக சொல்லியிருப்பார். இந்த அரிசி சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கூட நிறைய இடங்களாக சொல்லியிருப்பார். அதை அதை நான் டீட்டெயிலாக இங்கே சொல்லலை, ஏன்னா அதெல்லாம் நான் சொன்னேன் உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் பொதுவாக எல்லா டயட்லையுமே பார்த்தோன்னா கார்னிவோராக இருக்கலாம், மியூக்கஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், கீட்டோவாக இருக்கலாம், பேலியோவாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த தானியம் பயிர் வகைகளை சாப்பிட்றத நிப்பாட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்கன்னா அதனால் எந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. ஆனால் எல்லாராலையும் வெறுமனே அசைவம் மட்டும் சாப்பிட முடியாது, அது எலிமினேஷன் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் வெறுமனே இந்த அசைவம் மட்டுமே சாப்பிடுவாங்க, அது மட்டுமே நம்மளால் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக பொதுவாக நம்ம நார்மல் லைஃப்பில் சாப்பிடும்போது இட்லியோ தோசையோ ரைஸோ ஏதோ ஒன்று இல்லை சப்பாத்தியோ ஏதாவது சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம அசைவம் கூட இதுங்களை சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும். நீங்கள் அசைவத்தை கூட விடுங்க, வெறுமனே இந்த தானியம் பயிர் வகைகள் இருக்கிறத மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வரும். பெரியவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா நம்ம சாப்பிட்றதே வெறும் இந்த தானியங்களை மட்டும்தான் மாறி 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 வேறு வேறு பேரில் டெய்லியும் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா,
கூட ஃபைபர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக காய்கறிகள், காய்கறிகள், பழங்கள். ஸோ இதுங்களை நீங்கள் உணவு கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அது இதெல்லாம் எதுவும் இருக்காது. சொல்லப்போனால் அது உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறக்கே செமையாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக காய்கறிகளை நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. பழங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோக் பண்ணுவாங்க, பாடி பில்டிங் அந்த மாதிரி இதில் இருக்கும் கூட கொஞ்சம் இதுவாக சொல்லுவாங்க, சிக்கன் ப்ராக்லி ரைஸ் டயட் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே சிக்கன் ப்ராக்லி ஏன் வருது அப்படின்னா, ஸோ சிக்கன் ப்ரோட்டீன், ப்ராக்லி வந்துட்டு நமக்கு ஃபைபருக்காக, ரைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் உடம்பு சைஸ் போடுறதுக்காக. ஸோ இந்த ஃபைபர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அசைவம் சாப்பிடும்போது கூட ஏதாவது தானியங்கள், பயிர் வகைகள் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபைபர் முக்கியம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, கூட ஜங்க் ஃபுட் எதையும் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் முதல்ல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்ல பொருட்கள், அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இதுங்களை ஆட் பண்ணிக்கணும். அப்போ மட்டும்தான் வேலை செய்யும். சும்மா ஜங்க் சாப்பிட்டுட்டு கூட இதுங்களை ஆட் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கூட காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கோங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி நிறையா குடிங்க. ஸோ இதுங்களை நீங்கள் பண்ணும்போதே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஓகே, உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு போடுற வீடியோஸே வர்றதில்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுதுன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.